போய் தங்கத்து கணக்க கேட்டு எல்லாரும் நம்மள குடையிறாங்க. நாமளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா இந்த லட்சுமி அம்மா ஃபைல நம்ம கிட்ட காட்டவே மாட்டேங்கிறாங்களே. அதானே எனக்கு என்னன்னு புரியலையே. அரே நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? நானும் காலையில இருந்து யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன், சில்லறையா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும். என்கிட்ட சில்லறையே கிடையாது, எல்லாம் நோட்டு தான். அப்படியா? ஒரு நோட் அப்படி தள்ளுங்க, சில்லறைய அப்புறமா தரேன். ஒரு நோட்டு தானே, சும்மா தள்ளுங்க. நோட்டை தள்ளுறதா எப்படி? இதெல்லாம் 100. அபாரா, இன்னைக்கு பொடி காச்சு. ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்களா? நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வரோம். டக் 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 படி படி. எனக்கு 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 இருக்கப்பா, ஏப்பா பறக்குறீங்க? என்னது? பாவூர் கிராம பள்ளிக்கூட நிதி. பாவூரா? அது எங்க இருக்குது? அதாவது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் நடுப்புற இருக்கு. ஆமா, அந்த ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையா, அதுக்காக நாங்க நிதி கேட்கறோம். ஆமா சார், உங்களால முடிஞ்ச நன்கொடைய கொடுக்க சார். ஆமா சார், உங்களுக்கு தானே இந்த மாதிரி காரியங்களோட அருமை தெரியும். எடுக்க சார், கொடுக்க சார், கொடுக்க சார். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. எதுக்கும் அப்புறமா என்ன வந்து வீட்டுல பாருங்க. ஓ சார், எங்களுக்கு அதிகமா ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு 100 ரூபா. அட, அது கூட இப்ப இல்லங்கிற குற்றத்துக்காக எண்டமா இவங்களுக்கு 100 ரூபாய் அழுதுட்டேன். தலிச்சுக்காதீங்க சார், தர்மம் தலை காக்கு சார். இதையும் பாருங்க சார், இது என்ன? இது புயல் நிவாரண நிதி. பரவாயில்ல, பசங்க பல சேனல ஈடுபட்டு நாட்டுல புயலே அடிக்காதா? அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கையேந்தி நிக்கணுமா? முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா? ஏ சார், அந்த காத்துல உங்களை எங்க சார் போய் தேடுறது? எங்களால முடியாது சார், இப்பவே கொடுத்துருங்க சார். லட்சுமி அம்மா ஃபைலுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், நம்ம ரெண்டு பேர் கருமாதி நிதிக்குன்னு நம்ம கிட்டயே வசூல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதனால புறப்படுமா? அதுவும் சரிதான். நாங்க லட்சுமி அம்மாட்ட அப்புறமா வந்து பையில வாங்கிக்கிறோம். நாங்க வர்றோம், நாங்க சரி. நீங்க எல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன நிதி? ஓ, நீங்களும் லட்சுமி அம்மா பாக்கத்தான் வந்திருக்கீங்களா? இந்த பாருங்க. இல்லடா, பாவூரா போயலாம். அத்தப்படாதீங்கம்மா, அவங்க எதுக்கு கொடுத்தாலும் அப்புறம் நாம பிரிச்சுக்குவோம். புது காரியதரிசி, நீ ஒண்ணு நிதி கொடுக்க வேணாம். இப்ப அவங்க குடுத்துட்டு போறாங்களே, அது லட்சுமி அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன என்ன, யாருகிட்ட எதை சொல்லாம இருக்கணும்? ஒண்ணுமில்ல மேடம், உங்களை பாக்கிறதுக்கு செட்டியார் வந்திருந்தாரு. ஆமா, அவரு இவங்களுக்கு 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு, அதை உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நிதி கேக்குறாங்க. பாவூர் பள்ளிக்கூட நிதி. ஏற்கனவே அங்க 2 பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கே படிக்க பசங்க இல்ல. வந்து வந்து வந்து, நீங்க எந்த பாவூரை சொல்றீங்க? நீங்க சொல்றது எந்த பாவூர்? அதை எப்படி நாங்க அவசரப்பட்டு சொல்ல முடியும்? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏ லட்சுமி, நீ சொல்ற பாவூர் இந்த தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல இல்லையே? முதல்ல நாங்கெல்லாம் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கேன் லட்சுமியுடைய செகண்ட் ஹஸ்பண்ட். லட்சுமி இருக்காளே என்னுடைய 2வது மனைவி. இவன் இருக்கானே என் மூத்த தாரத்துடைய மவன் ராமு. அவன் இருக்கானே என் அண்ணன் மவன் மாலி. ஐ அம் சாரி சார், நீங்க எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்காம நான் தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ரமா, நீ ஒண்ணு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். இவங்க எல்லாம் இந்த வீட்டுல தண்ட சோறுங்க. நினைச்சேன். அக்கா அக்கா, என்ன மணி? பேங்க்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாலும் நீங்க சொன்னபடி பணத்தை கட்டிட்ட. ஆமா, இவங்க யாருக்க? மணி, இனிமே உன அதிகமா வேலை வாங்க மாட்டேன். மீட் மை நியூ செக்ரட்டரி ரமா. ரமா, இவன் என் ஒரே தம்பி மணி. உங்க தம்பியா? உங்க தம்பியா? வணக்கம் சார், வணக்கம் சார்.
பாத்தியாடா, அவங்க தம்பி இன்னொண்ண எல்லாம் ரெண்டு ரெண்டுடா. இரண்டிற்கு பிறகு எப்போதும் வேண்டாம். என்ன அவலமான வாழ்க்கை இது! இந்த வீட்டுல இவ்வளவு பணம் இருந்தோம், நாமெல்லாம் கையில காசு இல்லாம கஷ்டப்படுறமே, இது நல்லா இருக்கா? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிய சீக்கிரம் இந்த பாக்கெட் நிறைய, எல்லார் பாக்கெட் நிறையவும் பணம் வந்தாகணும். அப்பா இங்க வாங்களே, ஒரு பிரமாதமான ஐடியா. சீக்கிரம் போக மறந்துருவா. ராவு கண்ணா, என்னடா அந்த ஐடியா? அப்பா உங்களுக்கு என்னவோ சித்தி கிட்ட பணம் கேட்க துணிச்சல் வரப்போறதே இல்ல. அதனால சித்தி அசந்திருக்கிற சமயம் பார்த்து அவங்க பீரோல இருந்து ஒரு 25,000 ரூபாய் அடிச்சு. ஏண்டா நீ என்ன எடுக்க சொல்றியா இல்ல திருட சொல்றியா? ரெண்டாவது சொன்னதுதான், ரெண்டாவது சொன்னதுதான். எக்ஸலன்ட் ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா. சரின்னு சொல்லுங்க சித்தப்பா, சரின்னு சொல்லுங்க சித்தப்பா. அப்பா நீங்க மட்டும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா என் தங்கச்சி கஷ்டம், ஏன் தொல்லை, அவன் தகராறு, உங்க பொடி தொல்லை எல்லாம் தீந்துடும். என்னடா சொல்ற? அப்பா ஒரு கணவன் மனைவி பீரோல இருந்து பணம் எடுத்தா அது செலவுக்கு எடுத்ததா தான் ஆகும், திருட்டாகாது. அதையே இவனோ நானோ செஞ்சா டேஞ்சர். எப்படி சட்டத்தை ஒட்டைக்கிறோம் பாத்தீங்களா? டேய் சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு நல்ல கிரிமினல் மூளடா இந்த மாலிப்பாயலுடைய சகவாசமா. சித்தப்பா ராமு சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்படி நாம என்ன பெரிய தப்பு செய்யறோம்? நம்ம குரூப்போட கஷ்டங்கள் தீரணும் தானே. சரின்னு சொல்லுங்க சித்தப்பா, சொல்லுங்க. இத பாருங்கடா, ஐடியா என்னமோ நல்ல ஐடியா தான், ஆனா நான் திருட மாட்டேன், எனக்கு பயமா இருக்குப்பா. லட்சுமியுடைய உருவம் எப்போதும் என் கண்ணு முன்னாலேயே நிக்குதுப்பா, கண்ணை மூடிட்டு அடிச்சுட்டு வந்திருக்கப்பா. ஒண்ணு செய்ய, சட்டத்தை ஒட்டச்ச பாரு, அதே மாதிரி நீயே பீரோவையும் ஒட்டச்சு அந்த பணத்தை எடுத்துட. அப்படி ஓம் பேர்ல ஏதாவது பணி விழுந்தா குடும்ப செலவுக்காக நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஏ ஐடியா? சகிக்கல. வந்து 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 அத நான் செய்ய மாட்டான்னு பாக்குறேன். வந்து 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 யாராவது எடுத்து கொடுத்தா பணம் பத்திரமா வச்சுப்பேன். அப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்தே ஆகணும். எனக்கு ரொம்ப பிடிக்குது.
இந்த வீட்ல அவங்க யாரையுமே நம்பவே மாட்டாங்க. நாளைக்கு நான் திருடனா மாறலாம். மாறத்தானே போறீங்க? என்ன சொல்ற என்ன சொல்ற? நீங்க யார் மனசையோ திருடு பாக்குறீங்க. யார் மனசு யார் மனசு? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். என்னடாவ கர்ச்சி கொடுத்துட்டு போறா? இவ எழுதிருக்கா சந்தித்தேன். இப்படி ஒரு சான்ஸா நமக்கு? அப்பா இந்த வீட்டுக்கு வில்லனா மாறலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவன் என்ன ஹீரோவாக்க பாக்குறாளே. பரவாயில்ல, குழு குழு நல்லாதான் இருக்கிறான். என்னடா கையில காசே இல்ல, இன்னைக்கு எவனாவது மாட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. எவன் மாட்டுவான்? வர வர எல்லா அப்பாயிலும் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டானுங்க. என்னடா சிரிக்கிற, அசடு வழியிற? தயம் வந்தா எல்லாம் வழியுண்டா? கையில லேடிஸ் கட்சி டூர் போஸ்ட்போன், கேன்சல் ஆல் அரேஞ்ச்மென்ட், சுக்ரானந்தா. அப்போ பத்ரிநாத் சுவாமி சுக்கரானந்தா நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்லையா? ஆமா, இப்பவே தந்திய சித்திகிட்ட குடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஏய் இரா, ஒரு பிரமாதமான ஐடியா. உனக்குமா இந்த தந்தியில கண்டிருக்கபடி சுவாமி சுக்கரானந்தா இந்த வீட்டுக்கு வரப்போறது இல்லாம? ஆனா என்னோட ஐடியா படி சுவாமி இந்த வீட்டுக்கு வரப்போறாரு. எப்படி எப்படி? பத்ரிநாத் சுவாமி சுக்கரானந்தாவே இந்த வீட்டுல யாருமே பார்த்தது இல்ல. அதனால நம்ம ஃப்ரெண்ட் அப்பாசாமி இருக்காரு, அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்க போறேன். எப்படா சொல்றேன்? கீழா தந்திய கீழா கீழா. இனிமே உங்களை விட்டே குடுக்கறதுல நிச்சயம் பண்ணிக்கிறேன். மறுபடியும் கட்சி குடுத்துட்டு போறா? இவ என்ன கட்சி ஹோல்சேல் கடையே வச்சிருக்காளா? பேசுறேன். என்னது உங்க பேஷண்ட்டுக்கு பேட்டி அதிகமா போயிடுச்சா? என்ன பொறுத்த மட்டும் என்னைக்குமே சின்ன பாப்பா தான். காரணம் நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், நான் வேற எப்படி கூப்பிடுறது? எங்க குடும்பத்துக்கு வேண்டி வருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்காக எந்த வேலையை தள்ளி போடுறேன் நீ சொல்லு பாப்பா. எங்க அப்பா இறக்கும் போது தாய் இல்லாத இந்த பெண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்னை என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தட்ட ஒப்படைச்சாருல, அந்த ஆள் எங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப சுத்தமா எனக்கு பணம் அனுப்புறதே நித்திட்டான் டாக்டர். அட பாவி, கடவுள் உன தண்டிப்பாருமா? நான் கடிதம் எழுதி கேட்டதுக்கு உனக்கு பரீட்சைக்கு கட்ட வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிட்டேன், இனிமே என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டான் டாக்டர். அந்த காலத்துல உங்க அப்பா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அந்த நன்றி நான் மறப்பேனா? உன்னை யாரு கைவிட்டாலும் நான் விட மாட்டேன்.
பரீட்சை எழுதிட்டு நேரங்க வந்துரு. இதே ஆஸ்பத்திரியில ஒரு வேலை போட்டு தரேன். டாக்டர், நான் இப்ப இங்க அடிக்கடி வந்துட்டு போறதையே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் அப்புறம் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேனா கேட்கவே வேண்டாம். காரணம் இந்த இடம் அப்படி. நீங்க இப்படி அடிக்கடி சிரிச்சீங்கன்னா எனக்கே பயமா இருக்குது. ஹலோ ரமா, ஹலோ 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 செக்ரட்டரி சார், சௌக்கியமா? ஆமா, ஒரு பக்கம் பைத்தியங்க, ஒரு பக்கம் இந்த டாக்டர், என்ன போய் சௌக்கியமானு கேளு. சார், அந்த பத்தாம் நம்பர் பெட்டு யார் அவன்? எழுத்தாள. நம்ம அகோரம். உங்க அகோரம். அவன் என்னடா சதா சமுத்திர முட்டிக்கிறான், முடிய பிச்சுக்கிறான், ஒரே கண்டாவி. கொஞ்சம் வரீங்களா? எழுத்தாள இல்லையா, அதான் கற்பனை அப்படியே கொண்டு வர சமுத்திர இருந்து. ஆமா, முட்டி முட்டி என்ன செய்யற? அவனுக்கும் ஒரு தூக்க மாத்திரை கொடு. வழக்கமா கொடுக்கற மாத்திரை. மாத்திரைய மாத்தாதே. ஏது உங்களுக்கு தரலாம்? எடே குடுத்துறா குடுத்துறா குடுத்துறா. இதே மணி கொடுத்தது. இன்னைக்கு பொடிமட்டையே ரொப்பிடுவீங்க. உங்க ப்ராப்ளம் தீர்ந்தது. உங்க அருமையான ரெண்டாவது சம்சாரம். ஏ சித்தி வீட்டுல இல்லையா? அதான் இந்த புன்னகையா? அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம பிரேமா இருக்காளே. பிரேமா யாருன்னு கேட்டுறாதீங்க. உங்க மூத்த தாரத்து மக, என்னோட தங்க. அவளோட கணவருக்கு யாரோ ஒரு மடைய அவன் கம்பெனில முக்கியமான வேலை கொடுத்துருக்கானா, அதுக்கு 3000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா, பணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க, நேர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு எழுதிருக்கான். ஏண்டா ராமு, அந்த 3000 ரூபாய் நீ எப்படி சமாளிக்க போற? அதையும் என்ன கேட்டிருக்க? பயாராதீங்கப்பா, இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை. வழக்கமான உங்க பயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சித்திக்கிட்ட கேட்டு பணம் வாங்கித்தான் ஆகணும். ஏண்டா, என் பொண்ணோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து கூட உன் சித்தி கிட்ட நைசா பிரேமா பேச்சு எடுத்தேன். என்ன சொல்லிவிட்டா தெரியுமா உன் சித்தி? என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? என்ன சொன்னாங்க? பிரேமாவுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது, போங்க வெளியே அப்படின்னு. உடனே வெளியே போயிருப்பீங்களே? கரெக்ட். உடனே நான் படுக்கையை சுருட்டிக்கிட்டு வெளியே வந்து படுத்துட்டேன். படுக்கையோட வெளியே போயிட்டீங்க. இதுக்கு ஏப்பா உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. உங்களை வந்து பேசிக்கிறேன். அவையனடா நான் வந்து பேசிக்கிறேங்கிறான், இவையனடா நான் வந்து பேசிக்கிறேங்கிறான். ஒத்தனு நின்னு பேச மாட்டேங்கிறானே. இப்ப இந்த வீட்டுல இந்த பையனோட சித்தப்பா யாருன்னு தெரிஞ்சாவணும். சித்தப்பா நான் தான்ப்பா. சார் யாரு? என்ன சார், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா மகிழா, இப்ப இந்த வீட்டுல கலாட்டா பண்ண வந்திருக்கியா? எங்க பெரியப்பா மக உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கேட்கத்தானே வந்திருக்கேன். அப்படியா? அதானே எங்கடா 3 நாளா இந்த பயல வீட்டிலேயே காணுமேனு பார்த்தேன். என்னடா இதெல்லாம்? சும்மா இருக்கப்பா. இந்தப்பா அந்த கடனை நான் ஏத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். அவன் சிவனேன்னு இருந்தான், அவனுக்கு சீட்டா எடுக்கிறது கொடுத்தது நீ தானே, அவனை ரேசு கூட்டு போனது நீ தானே, உலகத்துல கஷ்டம் யாருக்குதான் இல்ல? அதுக்காக ஏ அண்ணன் பையனை ஏ கண்ணதிலே கழுத்த புத்தி தள்ளிட்டு வரீங்களே, இது நல்லா இருக்கா? நீங்களும் கொஞ்சம் மரியாதையா கேட்டிருக்கலாம். சரி, இப்ப மரியாதையா கேக்குறேன், பணத்தை கொடுக்குறியா? கேட்டாராம். இந்த பணத்தை நீ எப்படி மேனேஜ் பண்ண போற? அது என்ன கேக்குறீங்களா? சும்மா இருப்பா. இந்தப்பா நீ போயிட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதி வா, நான் தரேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு தேதி 31, நாளை காலையில அவன் இதே மீசோட இங்க வந்து நிக்க போறான். இந்த பாருப்பா, நீ அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் 1ஆம் தேதி வா. நீ இப்ப என்னன்றே? அடுத்த மாசப்பா. இந்த பாரு, உன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் இப்ப போறேன், ஆனா சொன்ன தேதி கரெக்டா வருவேன். நான் வரேன்டா. சைபா, நீ சைபா. நாயா, பண்ணு ஒரே வாட அடிக்குது. போதுமாயா கட்டினவனை விட கல்லாதாண்டி முக்கியம். பெருசா கட்டிக்கிறப்போ போவாடுதான் பெருசா எழுதி வச்சிருக்க. பவ்வால் கறி, தாட கட்லட்டு, தவிடால 65, இல்லாத விட ஓ சோடா தான் என் பெருசா இருக்குது. ஏயா, போறேன்னு வச்சு நிக்கிறிய, உள்ள ஒரு ஐட்டம் ஆகுது இருக்குதாயா? ஏமா கூட அக்க பக்கத்துல எவனா கேக்க போறான்? இப்படி போடி எழுதி வச்சாலாண்டி ஒரு சிங்கிள் டீ ஆகுது விக்குது. இன்னாடா உள்ள கொஞ்சாடி சமையலுக்கு இன்னா செய்வான்னு பிரவ யோசனை பண்ணியாயா? ஒரு 5 ரூபாய் தள்ளு. ஏண்டா பல்லாண்டி, இதா இவன் ஊர் நிலவரம் தெரியாம பேசி கிடக்குறா. 4-5 மாசமா எல்லா டீ கடையும் வியாபாரம் இல்லாம பட்டு நடக்குது. இந்த நேரத்துல 5 தள்ளு 10 தள்ளு நிக்கிறேன். கம்முனு போய் ஒரு சிங்கிள் டீ அடிச்சுட்டு போடுவேன். ஒரு பொஞ்சாதி பேசுற பேச்சாடி, உனக்கு நான் 3 முடிச்சு போட்ட மாதிரி என்ன ஜோட்டால் அடிக்கணும். அதான் கால போட்டு
சாதாரணமாக நல்ல மனநிலையில் தான் இருப்பாள். ஆனால் தான் கேட்பதை
யாரும் தருவதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை அவள் அதிகமாக வளர்த்து கொண்ட காரணத்தால் அவள் சில சமயங்களில் நிலை தடுமாறி விடுகிறாள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் வெறிபிடித்தவள் போல் மாறலாம். ஆகையால் அவளிடம் அன்பு செலுத்தி அவள் விரும்புவதையெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நாளடைவில் அவள் குணமாகலாம். இப்படிக்கு டாக்டர் இருதயம். இது சர்டிபிகேட் ஐயா, இதை எடுத்து போய் நாலு பேர்கிட்ட காமிச்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆமா, இதை நான் கிழிச்சு போட்டா நீ என்ன பண்ணுவ? பைத்தியத்துக்கு அப்பம் தானே, நீ வேற என்ன செய்வே? இந்த மாதிரியா, நீ கிழிச்சு போடு இல்ல கொளுத்தி போடு, நாங்க பாட்டுல எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஸ்பத்திரிக்குள்ள ரயில் விடுறானு பார்த்தா நம்பமாவ. அப்பா அப்பப்பா, எப்பப்பா வந்தீங்க? பரவாயில்லையே, என்ன நீ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டியே. அப்பா அப்படி கேக்குறீங்க? காக்கா தன் குட்டியும் மறக்கலாம், குடத்து தண்ணி மீனையும் மறக்கலாம், வட்டி கடைக்கார வட்டியும் மறக்கலாம், எங்க நெய்னாவ மறக்க முடியுமா? என்ன தட்டுவோம், என்ன தட்டுவோம். அடாடா என் குழந்தை இப்படி மடியில உக்காந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? பரவாயில்லையே இந்த டாக்டரும், என் குழந்தை இன்னும் நல்லா பேசு. நல்லா தான் பேசுவா, ஆனா கேக்குறதான் சரியா கேட்க மாட்டான். இந்தம்மா உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காரு. அப்படியா அங்கிள்? செக்ரட்டரி அங்கிள், நானு உங்களை விட்டு போறேன்ல. ஆமா, அதனால உங்க ஞாபகார்த்தமா என்னது? எனக்கு அந்த தொப்பி வேணும். தொப்பி என்ன? நீ கேட்ட தலையே தருவேனே, இல்லைன்னு சொல்ல மாட்டேனே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஹை பை. அப்பா இந்த பை எனக்கு வேணும். செய்ய கூட கிறுக்கு பைய புள்ளிய மேடம். இல்லேன்னு சொல்ல போறீங்களா?
இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்லைன்னு சொல்ல மாட்டேனே, அதான் சர்டிபிகேட் நல்லா படிச்சுட்டேனே. அப்படி எல்லாம் சிரிக்காதேம்மா. ஏன் மேடம்? அவங்க வாயில இல்லைங்கிற வார்த்தையே வராது. நன்கொடை கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவுறது, இதத்தான் அவங்க கடமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வேலை கிடைச்சாச்சு. அவசரப்படாதீங்க மிஸ்டர் செட்டியார், என்னோட நிலைமை தெரியாம என்னமா இப்படி சொல்றீங்க? அப்ப எனக்கு வேலை இல்லையா? இல்லையா? உண்டுமா? உண்டு. அதுக்காக நீங்க இப்படி உணர்ச்சி வசப்படாத. நான் வந்து உன்னை எங்க சங்கத்துல போட்டுக்கலாமா இல்ல வீட்லயே வச்சுக்கலாமா அப்படிங்கறதுலதான் ஒரு சிறு குழப்பம். என்ன அப்படி சொல்றீங்க? பேசாம வீட்டோடயே இருந்துட்டு போட்டுமே. அதான வீட்டுல பொறுப்பா போன் எடுக்கிறது கூட ஆள் இல்ல, இருந்துட்டு போட்டுமே. நீங்க சொன்னா சரிதான், நீ வீட்டோடயே இருமா. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அனாதையான எனக்கு ஆதரவு காட்டின உங்களை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். என் ரூம் எங்க? ரூம் ரூம் உன் ரூம் இப்ப அந்த ஆபீஸ் ரூம். நீ அங்க போயிரு, நான் அப்புறமா வந்து ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரே சார், உங்களுக்கு வரே சார். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா, உங்களை விட இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கும் போல இருக்கு. அவசரப்படாதீங்க சார், முதல்ல இந்த சர்டிபிகேட் படிச்சு பாருங்க. அப்படி என்ன எழுதி இருக்குது? படிங்க, தெரியும். 18 வயது உள்ள ரமா என்ற இந்த பெண் வெறி பிடித்தவளை போல் மாறுவாள். நம்பவே முடியலையே. அதான சர்டிபிகேட்ல இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணு நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதான் டாக்டரே எழுதியிருக்காரு, சாதாரணமா தான் இருப்பா, இல்லேன்னு சொன்னாதான் ஆபத்துன்னு. பாவம், இந்த மாதிரி குறை உள்ளவங்களுக்கு நீங்க ஆதரவு காட்டாம வேற யாருமா ஆதரவு காட்டுவாங்க? அதுவும் சரிதான். அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற குருடு செகுடு இதுக்கெல்லாம் நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க, கூட ஒரு பைத்தியம் தானே, இருந்துட்டு போட்டுமே. ஏதோ சொல்ல இல்லாம இருந்தா சரிதான். ஏன் சார், இப்ப நான் அவளுக்கு வேலை இல்லேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதனால அவ பைத்தியம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்குத்தான் நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்ச நாளைக்கு பாருங்க, அப்படி ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துடுறது. யார் கண்டாங்க? நாளைக்கே என்னோட அன்புனால அவ சரியானாலும் ஆயிடலாம். எனக்கு என்னமோ அவளை பார்த்தா நல்லா முன்னுக்கு வருவான்னு தான் தோணுது. அதுல பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கு இந்த குறை தெரியப்படாது. ஏன்னா அவ காதல விழுகும்படியா பைத்தியம் பைத்தியம்னு பேசினா அதனால அவளுக்கு பைத்தியம் அதிகமாயிருச்சுன்னா. ஆமா ஆமா, நீங்களும் சொல்லாதீங்க, நானும் யார்ட்டும் சொல்லுங்க. மேடம் என்ன மன்னிச்சிருங்க மேடம், ஐம் சோ சாரி மேடம். உள்ள ஃபைல போட்டு பார்த்துட்டே இருந்தேன், அதுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது. எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம் மேடம், அது கண்டா பிடிக்க கூட பிடிக்காது, அதனாலதான் என் அறியாம ஃபைல தூக்கி போட்டேன் மேடம். மேடம், வேலைக்கு வந்ததும் வராததுமா இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிறேன்னு என்ன வேலை விட்டு அமிச்சாதீங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம், உள்ள போய் மத்த ஃபைல் எல்லாம் பாக்குறேன். வரே சார், உங்களுக்கும் வரே சார். பேசுறதெல்லாம் ஒழுங்காத்தான் பேசுது, ஆனா சமயத்துல சிரிக்குது, அங்கதான் இனிக்குது. பாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை வழி கொண்டு வர முடியும். நீங்க திடமா இருங்க, நாம போயிருவோமா? போலாம் அம்மா கிட்ட பையில வாங்கிட்டு போலாம். அம்மா, நம்ம சங்கத்து பையில தாரீங்களா? சங்கத்து பையில மாடியில தான் எங்கேயும் வச்சிருக்கேன், இருங்க பாத்து எடுத்து எடுத்து வரேன்.